ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கா இல்லையா, மேலும் எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையால் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள், பாதிப்புகள், நன்மைகள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து அவங்களோட தனித்துவமான குணம் அப்படிங்கிறது வெளிப்படுங்க. அந்த வகையில் மீன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். மீன ராசிக்காரங்க கிட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்குங்க. அது என்னென்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிங்க, அது ரொம்பவும் கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இவங்க கிட்ட வரவே வராது. மற்றவங்களால் முடிக்க முடியலன்னு விட்டு சென்ற வேலையை கூட திறம்பட செயலாற்றி அதில் வெற்றி காணும் குணம் இவங்க கிட்ட இருக்குங்க. அதாவது எந்த வேலையுமே சுலபமாக எடுத்துட்டு தீர்க்கமான முடிவின் மூலம் நன்மை பயக்கும் செயலாக தான் இருக்கும் இவங்களோட செயல். இவங்க வந்துட்டு எந்த ஒரு செயலை செய்கிறதுலையுமே கொஞ்சம் வித்தியாசமானவங்களாக இருப்பாங்க. நல்லா புத்தி கூர்மை அப்படிங்கிறது அந்த வேலையை பார்த்தாவே நாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசிக்காரங்க கிட்ட பொறுமையுமே இருக்குங்க. எப்பொழுதுமே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு முயற்சிகள் அதிகமாக இருக்கும், கடின உழைப்பு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. இவங்களது வாழ்க்கையில் வெற்றி அடையணுங்கிற குறிக்கோளோடைய எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த மீனராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசிக்காரங்க அன்புக்கு அடிமையாகக்கூடியவங்க அப்படின்னே சொல்லாங்க. இவங்க எப்பவுமே இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களாகவும், இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இயல்பு சிறப்பான குணம் இந்த மீன ராசிக்காரங்கிட்ட இருக்குது. மேலும் வந்துட்டு இவங்களோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா ரகசியம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. இந்த ராசிக்காரங்க யோசிச்சு தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவெடுக்குவாங்க. இதில் ரொம்ப சிறப்பானவங்களாக விளங்குவாங்க. மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு நண்பராக இருப்பாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரங்க கிட்டலாம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடு மட்டும் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அனைவரும் சமம், அனைவரும் நமக்கு உறவு அப்படிங்கிறத மனதில் வச்சுட்டு தான் இவங்க எல்லாருக்கிட்டையுமே பழகுவாங்க. இதனாலேயே மற்ற எல்லாருக்குமே இவங்களை ரொம்பவும் பிடிச்சிடும். ஆனாலும் கூட ஒரு சில செயல்களில் இவங்களுக்கு மனம் வருந்தும்படியான ஒரு சில சம்பவம் நடந்துடுங்க. இவங்களது பேச்சு கேட்டு மற்றவங்க எல்லாமே அவங்களது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி, முன்னேற்றத்தை காணுவாங்க. ஆனால் இவங்க எடுக்கிற முடிவு இவங்களுக்கே பாதகமாக அமைஞ்சிடும். அதெல்லாம் ஏன்னு பார்த்தா, உங்களுக்கு குரு பகவான் அருள் கட்டாயம் தேவைங்க. உங்களுக்கு அறிவாற்றல் இருக்குது, திறமை இருக்குது. இருப்பினும் குருவின் துணை உங்களுக்கு இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. குருன்னொன்னே குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தார் இல்லையா குரு, அவரையுமே நீங்கள் மதித்து நடந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் காத்தா கரைஞ்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கை மென்மேலும் நன்மை பயக்கும் பலனை உங்களுக்கு தரும். உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி பகவான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் குரு பகவானுக்கு போற்றி மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவான் அருளால உங்களது வாழ்க்கை இன்னும் இனிமையானதாக மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நல்ல முள்ளம் கொண்ட மீனம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல பூரட்டாதி நான்காம் பாதம்காரர்களுக்கான பலன் பார்த்தா, தெளிந்த ஞானம் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களது முயற்சிகளால் முன்னேற்றம் காணும் சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சஞ்சார நிலையில் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலும் கூட அவருடைய பார்வை உங்களுக்கு சப்தம பாக்கிய லாபஸ்தானத்தில் உண்டாகுதுங்க. இது வந்துட்டு யோகம் தரும் ஒரு செயல்தாங்க. மனதில் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் கூட சங்கடங்கள் விலகிடும். குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் குழப்பம் விலகிடுங்க. நட்புகளால் சோதனை என்றிருந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மாறி உங்களது வாழ்க்கை சிறந்த முறையில் முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். பெரிய அளவில் முதலீடு செய்கிறதையும் எதிர்பார்த்த வருவாய் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுறத உங்களுக்கு உங்களது நிலை கட்டாயம் மாறுங்க. உங்களது முதலீடு உங்களுக்கு வருவாய் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய மாதமாக அமையும். வரவேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டுருந்தா கூட இந்த காலகட்டங்களை கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கூட ஒரு சிலருக்கு உங்களது வேலை விஷயத்தில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிம்மதியில் ரொம்ப கஷ்டம் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி அவ்வளவு நொந்து போய் வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக அமையப்போகுது.
குலதெய்வ அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பம் தரும் வகையில் அமையும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அனுகிரகமும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கட்டாயம் உங்களது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கோயில் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான பல வாய்ப்புகள் வருங்க, அதெல்லாமே பயன்படுத்திக்கோங்க. உங்களோட மனதில் புதிய உற்சாகமாக தோன்றும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுந்த வரன் கிடைக்கும் வாய்ப்பு அமையும். கூட்டு தொழிலில் இதுவரை இருந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகிடும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கடன்கள் அடைபடுவதற்கான சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையுங்க. எப்படா இந்த கடனை கட்டி நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறுவோன்னு சொல்லி நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, ஒரு காலகட்டத்தை எதிர்பார்த்து அந்த காலகட்டம் வந்துடுச்சுங்க. கட்டாயம் நீங்கள் உங்களது செயல்கள் அனைத்துமே திறம்பட செய்ய யோசிக்கணுங்க. ஃபஸ்ட்டு கவனம் அப்படிங்கிறது அனைத்து செயலையுமே வேணும். கவனமாக நீங்கள் உங்களது வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு செல்ல இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குனே சொல்லலாம். ஏன்னா உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, எந்த ஒரு செயலுமே சிந்தனையுடன் முன்னேற்றம் கண்டு வரும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ளும் ஒரு சிறந்த மாதமாக அமைய போகுதுங்க. ஏன்னா புரையஸ்தானத்தில் ஏழரை சனி சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதுனால உங்களோட நட்சத்திரநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும் விரய செலவுகள் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சது எல்லாமே கூடிய விரைவில் கட்டுக்குள் வந்துடும். உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல்நிலையில் இதுவரை இருந்த பாதிப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்குதுங்க. பெரிய பெரிய மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைந்துடும். நீங்கள் இதுவரைக்கும் எடுத்துகிட்டு இருந்த மருத்துவ செலவுகளால் உங்களுக்கு பாதிப்பு கட்டாயம் இல்லைங்க. உங்களுக்கு இதுவரை உங்களோட தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட உங்களை விட்டு ஓடிடுவாங்க. உங்களை பற்றி இனி அவங்க நினைக்கவே மாட்டாங்க அப்படி சொல்லலாங்க. எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிடும். ஏன்னா மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராசிநாதன் தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாகுதுங்க. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கனவுகள் நனவாகும் யோகத்தை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பல நாள் முயற்சி உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்குமே நீங்கள் இவ்வளோ முயற்சி செஞ்சுமே வேலை சரியாக நடக்கலன்னு சொல்லி கவலையாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த சமயத்தில் அந்த வேலைகள் எல்லாமே ரொம்பவும் சுறுசுறுப்பாக நடக்குங்க. எதிர்பார்த்த வேலைகள் எளிதாக உங்களுக்கு நடக்கும். கோவில் வழிபாட்டின் மூலமும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமும் உங்களது மனம் மகிழும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிடுங்க. விலகி சென்ற நண்பர்களும் சரி உறவுகளும் சரி மீண்டும் உங்களை தேடி வந்து அவங்களே பேசுவாங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு சரியான வரன் கிடைப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம். மேலும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கும் சுக்கரனால் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளும் ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்து நாம் ரேவதி நட்சத்திரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, படிப்பறிவும் பட்டறிவும் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துனீங்களோ அந்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையுங்க. நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி காண்வீங்க. இதுவரைக்கும் உண்டான வைத்திய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு குறைந்து காணப்படும். உங்களது தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றத்திற்கான வழியில் செல்லும். இதன் மூலம் பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க. பொண்ணும் பொருளும் சேரும் யோகம் இருக்குது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் யோகம் இருக்குது. கலைஞர்களுக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்களில் நிறைய கையெழுத்திட வேண்டிய சூழ்நிலை உண்டாகுங்க. இதன் மூலம் இதுவரை இருந்த கடன்களை அடைக்க ஒரு புதிய வழிகள் நிறையவே பிறக்கும். குலதெய்வ வழிபாட்டால் குறைதீரும் நல்ல மாதம் இந்த மாதம். இந்த நேரத்தில் உங்களோட ராசிநாதன் குருவின் பார்வை திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பாரு. வாழ்க்கை துறையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூட கூடிய விரைவில் நல்ல முடிவிற்கு வந்துடுங்க. டைவர்ஸ் வரைக்கும் சென்றவங்க கூட மனம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி ஏதாவது வச்சிருந்தீங்களா கட்டாயம் பண்ணுங்க, அதில் வெற்றியடையும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலமான மாதம் இந்த மாதம் சொல்லலாம். பெரியவங்களோட ஆதரவுமே வந்து உங்களுக்கு பெரிதாக உதவும்.
குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நட்புகளால் உங்களுக்கு உங்களது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு எல்லாமே விரய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே வந்துடும். காணாமல் போன பொருள் கூட கைக்கு வர வந்து சேருவதற்கான வாய்ப்பு அமையுங்க. பண நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகிடும். புதிய முயற்சி உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமையும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களது செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.